பங்காயஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் இங்கே சூப்பராக இருக்கோங்க நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி ஜெய்க்கு வந்து ஃபஸ்ட் ஷிஃப்ட்டு ஸோ வந்து அவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு ஊற்றிட்டு அப்படியே வீட்டில் இருக்க ஜன்னல்லாம் ஓப்பன் பண்ணி விட்டுட்டு இருந்தேன் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அவங்களுக்கு தோசையும் தக்காளி சுட்டியும் தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் அப்புறம் வந்து மார்னிங் அவங்களுக்கு ஆஃபீஸ் கிளம்புறப்ப டீ கொடுத்து அனுப்புவேன் ஸோ அந்த ப்ரிப்பரேஷன் தான் போயிட்டுருக்கு கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு நாங்கள் என்னென்ன பண்ணோம் அப்படிங்கிறதையும் நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள் வீட்டில் பால் காய்ச்சறப்ப எப்பவுமே இந்த மாதிரி ஆடையை வந்து மொத்தமாக சேர்த்து எடுத்து வைப்பேன் அந்த ஆடையெல்லாம் மொத்தமாக சேர்த்து நான் நெய் காய்ச்சி வைப்பேன் ஸோ ஹோம்மே நெய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் விளாகில் ஆட் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி தான் நான் வந்து ஆடையெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைப்பேன் அவங்கள ஆஃபீஸ் அனுப்பிச்சி விட்டதுக்கப்புறம் வந்து வீட்டில் இருக்க ஜன்னல்லாம் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு டோரு ஜன்னல் எல்லாமே ஓப்பன் பண்ணி வச்சா அந்த ஏர் சர்க்குலேஷனும் அந்த வெளிச்சமும் வீட்டுக்குள்ளே வர்றப்ப வந்து மார்னிங் ஒரு சூப் சூப்பர் ஃபீல் ஃப்ரெஷ் ஃபீல் கிடைக்கும் நான் வந்து எவரிடே வந்து ஃபீல் பண்ணியிருக்கேன் அதை காலையில் எழுந்து வந்தோடனே என்னோடய பிளான்ஸ் வந்து தான் ஃபஸ்ட்டு பார்ப்பேன் எப்படி இருக்குது ஓகே வா இருக்கா தண்ணி எதுவும் பற்றாமல் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு அதில் இருக்க அந்த காஞ்சி போன இலை அந்த பூ அதெல்லாம் இருந்ததுன்னா எடுத்து விட்டுட்டு அடுத்த ஒர்க் பார்ப்பேன் பாருங்கள் இன்றைக்கி இவ்வளோ காஞ்ச இலை அந்த குச்சியெல்லாம் இருக்குது அப்புறம் அவங்கள அமுச்சி விட்டு சரி கொஞ்ச நேரம் அப்படியே ரிலாக்ஸ்டாக உட்காந்து டீ குடிப்பேன் பே ஒரு சிலருக்கு இந்த மாதிரி விளாகு அதெல்லாம் பார்க்கறதுக்கு பிடிக்காது இதெல்லாம் என்ன வீட்டில் இருக்கிறத வந்து அப்படியே காட்டுறாங்க இதில் என்ன இருக்குது எல்லோருமே பண்ணுறது தானே இதை அப்படிங்கிறத ஒரு சிலரோட தாட்டு அப்படி யாராவது இந்த மாதிரி என்னோட வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக பார்க்காதீங்க ஏன்னா வந்து ஹோம் மேக்கர்ஸ்க்கு இருக்கிறவங்களுக்குலாம் இந்த மாதிரி வீடியோஸ் பிடிக்கும் ஏன் நான் வந்து இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் வ்ளாக் வீடியோஸ் எல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக பார்ப்பேன் இந்த மாதிரி நிறைய பேர்த்தோட வீடியோஸ் பார்த்து நான் வந்து என்னை இம்ப்ரூவ் பண்ணியிருக்கேன் நிறைய விஷயங்கள் கற்றுகிட்ருந்துருக்கேன் என்னோட வீடியோஸ் பார்த்து யாராவது ஒருத்தர் என்னை பார்த்து ஏதாவது ஒரு குட் ஹேபிட்ஸ் கற்றுருந்தா அது எனக்கு ஹாப்பி தான் அது இப்போ பூஜை செல்ஃபெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக சுத்தம் பண்ணிட்டேன் அந்த இடத்துல வந்து சுபம் ஸ்வஸ்திக் எல்லாமே போட்டு வச்சுருந்தேன் அதெல்லாம் வந்து கொஞ்சம் டார்க்கான மாதிரி இருந்தது மஞ்சளில் போட்டிருந்ததுனால ஸோ அதை எல்லாத்தையும் வந்து துணி வச்சு நல்லா கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிட்டேன் க்ளீன் பண்ணிவிட்டு பூஜை பாத்திரம்லாம் எடுத்து கழுவுறதுக்காக போட்டு வச்சுருக்கேன் என்னோடய பூஜை பாத்திரம் நான் வந்து எதில் வாஷ் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா புளியும் சபீனா பவுடர் இருக்குது பார்த்திங்களா அது போட்டு வாஷ் பண்ணுவேன் எப்போயுமே பூஜை பாத்திரம் எழுத்துலாம் எப்போயுமே எண்ணெய் பீஸுக்கு இருக்கும் ஸோ அதுக்கு முன்னாடி விம்ஜெல் கொஞ்சம் தண்ணியில் போட்டு கலந்து அந்த எண்ணெய் பீஸுக்கெல்லாம் எடுத்ததுக்கு தான் புளியையும் சபீனா பவுட்ரையும் போட்டு இந்த மாதிரி நாரில் தேங்காய் நார் எடுத்து வச்சுருப்பேன் அதில் தான் பூஜை பாத்திரம் எப்போயுமே தேய்ப்பேன் ஃபைனலாக இப்போ பூஜை பாத்திரம் எல்லாம் பளிச்சுன்னு தேய்ச்சி எடுத்தாச்சு ஏன்னா எனக்கு ஒரு ஒன் வீக்குக்கு ஒன்சி அதாவது ஒரு டென் டேஸ்க்கு ஒன்ச்சு அது வந்து பூஜை பாத்திரம் கழுவுனால்தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இன்றைக்கி என்ன லஞ்ச் பார்த்தீங்கன்னா கோவக்கா ஃப்ரை நேற்று வச்ச ரசம் அதுக்கப்புறம் கீரை மசியல் அதுக்கப்புறம் கொஞ்சம் வெள்ளை சாப்பாடு இதுதான் எங்களோட லன்ச் இன்னைக்கு லஞ்செல்லாம் செஞ்சு பிடிச்சதுக்கப்புறம் அதில் பால்வாடியில் விட்டுருந்தேன் ஸோ பால்வாடியில் இருந்து அதிர்க்கு கூப்பிட்டு வந்ததுக்கப்புறம் அதிரனுக்கும் எனக்கும் எனக்கும் கொஞ்சம் கோல்டு தான் இருக்குது என்ன தான் மருந்து குடித்தாலும் போகலை பாலில் மஞ்சளும் மிளகு தட்டி போட்டு நல்லா காய வச்சு ஆற்றி நானும் அதிரனும் சேர்ந்து குடித்தோம் என்னது இது மசால் பால் இல்லை மசால் பால் ம் இது குடிச்சா என்ன என்ன ஆகும் சளி சரியாகும் ஆஃப்டர்நூன் அதிரான தூங்கல்லாம் வச்சுட்டு என்னட்ட ஒரு சில கிராஃப்டிக்ஸ் எல்லாம் இருந்துச்சு இதெல்லாம் நான் முன்னாடி பண்ணிகிட்டு இருந்தேன் இப்போ பண்ணலை ஸோ அதெல்லாம் வச்சு அதிரனுக்கு வந்து போன வருஷம் கிருஷ்ணர் வேஷம் போட்டேன் இந்த வருஷம் ராதை வேஷம் போடலாம் ஏன்னா அவன் இன்னும் கொஞ்சம் பெரிய பையனாயிட்டா கேர்ள் பாப்பா வேசம் போட்டு இதுவரை நான் ப்ராப்பராக எந்த ஒரு ஃபோட்டோவுமே எடுத்து வைக்கல ஸோ என்னோடய ஆசைக்காக அவனுக்கு இந்த தடவை வந்து கேர்ள் வேசம் போட்டு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன இருக்கிற இந்த திங்ஸ் எல்லாம் வச்சு டெக்கரேஷன் வந்து பண்ணினேன் ராணிக்கு வந்து அந்த நெத்தி சுட்டி கையில் கட்டுற அந்த பூவு கழுத்தில் கட்டுற அந்த சோக்கர் எல்லாமே வந்து சரி நம்மளே பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு நானே ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன் ஜஸ்ட் இந்த மாதிரி ஃப்ளார்ஸ் மாதிரி கட் பண்ணி அதை எல்லாமே வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஆல்ரெடி வந்து நான் அந்த த்ரெட்லேயே பால்ஸ் மாதிரி பண்ணி வச்சுருந்தது கொஞ்சம் இதெல்லாம் இருந்தது ஸோ அது வித் வந்து க்ரீன் கலரில் ஒரு பெரிய ஷேப்பை ஒன்று கட் பண்ணிட்டேன் அதை விட சின்னதாக கோல்டன் கலரில் கட் பண்ணிவிட்டேன் இந்த மாதிரி பால்ல ஃப்ளவர் கட் பண்ணதெல்லாம் வந்து கொஞ்சம் வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் டிசைன் பண்ண வச்சுருந்த அந்த செயின் எல்லாத்தையும் வச்சு தான் இன்றைக்கி நான் பண்ணுறேன் அப்படி எல்லாமே அரேஞ்ச் பண்ணியாச்சு இதில் நெத்தி சுட்டி சோக்கர் அப்புறம் கைக்கு வர்ற அந்த ஃப்ளவர் மாதிரி வரும் பார்த்துருக்கீங்களா அதை தான் பண்ண போகிறேன் இப்போ நீட்டாக எடுத்து எல்லாமே அரேஞ்ச் பண்ணியாச்சு அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி நூல் வச்சு இது அரேஞ்ச் பண்ணதை வந்து அப்படியே தைச்சிடலாம் ஏன்னா கம் வச்சு ஓட்டுறப்ப கரெக்டாக ப்ராப்பராக ஒட்ட மாட்டேங்கிது ரொம்ப டைம் எடுக்குது ஸோ வந்து நம்ம தைச்சிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் தச்சுட்டேன் இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து வச்சு எடுத்து வச்சுட்டேன் அதுக்கப்புறம் வந்து அந்த நெத்தி சுட்டிக்கு வைக்கிறதையும் வச்சு கம் வச்சு ஓட்டி பார்த்தேன் பட் அது ஆனால் ஒட்டவே இல்லை இப்போ இதெல்லாம் வந்து கோர்த்திட்டு தச்சு அதிரண்டு கையில் வந்து இந்த ஃப்ளார் வந்து இந்த மாதிரி தான் வரும் ஆன்லைனில் இந்த மாதிரி ஃப்ளார்ஸ்லாம் வாங்கினா மினிமம் ஒரு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் இல்லாமல் வாங்க முடியாது நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு நம்ம செலிப்ரேட் பண்ணிக்கலாம் நம்ம பிடிச்ச மாதிரி வீட்டில் ஸோ எல்லாமே காசு போட்டு தான் வாங்கணும்னு இல்லை கிராஃப்ட்லாம் செய்ய தெரியும் அதில் நாலேஜ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்களே செய்யலாம் வீட்லேயே இந்த மாதிரி அழகாக சூப்பராக வந்து செய்யலாம் எனக்கு அவுட் புட் சூப்பராக வந்துருச்சுங்க இது வந்து சூடியாக வரும் அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா இதையும் நான் கையில் தான் தச்சிருந்தேன் அப்புறம் இது சோக்கராக வரும் இது வந்து ரெண்டுக்கு கைக்கு கட்டுற அந்த பூ மாதிரி வரும் அதுக்கப்புறம் சரி அவனுக்கு கம்மலும் செஞ்சிடலாமின்னு சொல்லிட்டு கம்மல் மாதிரி சி சின்னதாக செஞ்சு பின்னாடி பக்கம் ரெண்டு சைடும் டபுள் சைடு செல்ல போட்டு அப்படி சும்மா காதில் ஒட்டி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இதுவும் பண்ணியிருந்தேன் உங்களுக்கு கிராஃப்டெல்லாம் பண்ண பிடிக்கும்னா கமெண்ட் பண்ணுங்கள் இதை வந்து லேஸ் வந்து ஒரு ப்ளவுஸ் தைக்கலான்னு வாங்கி வச்சுருந்தேன் ஸோ அதை வந்து ஒட்டியானம்மா கட்டி விட்டுறலான்னு சொல்லிட்டு இதுவும் எடுத்து வச்சுருந்தேன் ஃபைனல் அவுட்புட் இது எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு ஈவினிங் தான் இந்த வீடியோ ஷூட் பண்ணியிருக்கேன் சாமிக்கு வீட்டுக்கு முன்னாடி அரிசி மாவுல ஃபுல்லாக கோலம்லாம் போட்டுக்குவேன் எப்போயுமே மார்னிங் போடுவேன் அப்படி இல்லை அன்றைக்கி மார்னிங் வந்து ஏதாவது ஒர்க் ஒர்க்னால் போட முடியாத சுச்சுவேஷன் இருந்ததுன்னா எப்போ சாமி கும்பிட்றனோ அப்போ கண்டிப்பாக வந்து தொடச்சி விட்டுட்டு அரிசி மாவுல கண்டிப்பாக கோலம் போடுவேன் இன்னைக்கு வந்து கோலத்துக்கு நடுவில் கிருஷ்ணரோட பாதம் வர்ற மாதிரி யோசித்தேன் சரி அப்படி போட்டால் அழகாக இருக்குமே அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுச்சு ஸோ அந்த மாதிரி ஒரு ஃப்ளாரு சிம்பிளாக ஒரு ரங்கோலி போட்டுட்டு அதுக்கு நடுவில் கிருஷ்ணர் பாதம் வர்ற மாதிரி வந்து போட்டாச்சு இதுதான் அந்த கோலத்தோட அவுட்புட் அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக அரிசி மாவில் வந்து உள்ள பாதம் வீடு ஃபுல்லாக பாதம் வச்சாச்சு பாதை வச்சு சாமியோட அந்த செல்ஃபு கீழே வரையுமே பாதை வச்சு வீட்டில் விலைக்கேற்றி சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு இப்போ சாமி கும்பிட்டுட்டு சாமிக்கு வந்து நெய்வேத்தியமாக அன்றைக்கி என்னால் வந்து ஹெவியாக ஒர்க் இருந்தனால என்னால் எதுவுமே செய்ய முடில ஸோ வீட்டில் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் இருந்துச்சு சரி கண்டிப்பாக அந்த கிருஷ்ணர் நம்மளை ஏற்றுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் அப்படியே சாமிக்கு நெய்வேத்தியமாக வச்சு சாமி கும்பிட்டுட்டேன் அதிரனுக்கு மேக்கப் பண்ணலாம் பண்ணதெல்லாம் ஷூட் பண்ணலான்னு நினச்சேன் ஆனால் வந்து என்னால் ஷூட் பண்ண முடில ஏன்னா அவனை கான்சென்ட்ரேட் பண்ண வச்சு மேக்கப் பண்ணுறது வந்து ரொம்ப ரிஸ்கியாக இருந்தது ஸோ வந்து சரி பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக பண்ணிவிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு இந்த வருஷம் எங்கள் வீட்டுக்கு ராதையை அழைச்சிட்டு வந்தாச்சு க்யூட்டாக இருந்தான் ஆதிரன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது கேர்ள் பாப்பா மாதிரியே இருந்தான் நான் பார்த்துட்டே இருந்தேன் அப்புறம் பக்கத்து வீட்டில எல்லாம் கூட்டிகிட்டு போய் அதை காமிச்சு எல்லாருமே அழகாக இருக்காங்க சுற்றி போடுங்க அப்படிலாம் சொன்னாங்க அவர் அன்றைக்கி நைட்டு ஆதிரனுக்கு எனக்கு சுற்றி பட்டாச்சு ஃபைனலாக ஒரு சில கிளிப்ஸ் எல்லாம் எடுத்தோம் ஃபோட்டோலாம் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்